பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தீனுல் இஸ்லாத்தினுடைய முதல் வேத வெளிப்பாடாகிய வகையை எடுத்துச் சொன்னதற்கு பிறகு மிக கடுமையான மிரட்டல்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்படுகின்றார்கள். ஆரம்ப காலகட்ட 3 வருடங்களை நீங்கள் தள்ளிவிட்டு மீதி 10 வருடங்களை எடுத்துக்கொண்டீர்களானால் எல்லா நிலைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனிற்கு எதிர்ப்பு கிளம்புகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிரட்டி பார்க்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபயம் அளித்துக் கொண்டிருந்த அவர்களுடைய பெரிய தந்தையை மிரட்டுகின்றார்கள், அபூ தாலிபை. அவர்களுடைய கரத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்களை மிரட்டுகின்றார்கள், சித்திரவதைகள் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியருடைய கண் முன்னே அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மர்ம உறுப்பில் ஈட்டியை பாய்ச்சி அபூஜஹில் அவர்களை கொலை செய்கின்றார். அவர்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் மிக பெரும் துன்பம் அளிக்கப்படுகிறது. ஏன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது ஈட்டியை வைத்து மிரட்டி அந்த கர்ப்பத்தை கலைத்து அதன் மூலமாகவே அவர்களுடைய மரணத்தையும் சுவைக்க செய்கின்றான் அபூ ஜஹல். இறுதியாக இப்படி ஒரு நேரம் வருகின்றது, முஸ்லிம்கள் எல்லோரும் மிக பெரும் கொடும் சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகின்றார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு கைகூடாத போது கடைசியிலே ஒரு நிலைமைக்கு வருகின்றார்கள், நபியையே கொலை செய்து விடுவது. நஊது பில்லாஹி மின்ஹா. அதற்கும் தயாராகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலின் முன்னால் குறைசி வாலிபர்கள் 100 பேர் வாளுடன் தயாராக இருக்கின்றார்கள். இரவின் எந்த நேரம் வேண்டுமானாலும் நபிபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்குதலுக்கு ஆளாக்கப்படலாம். சரி, இதோடு விட்டார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் இவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்து ஹிஜ்ரத்திற்காக வேண்டிய அனுமதி கேட்கின்றார்கள். ஹிஜ்ரத்திற்கான அனுமதியும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்ற பின்னாலும் முஸ்லிம்களை அவர்கள் விடுவதா இல்லை. பத்ர் என்ற ஒரு பெரும்போர், அந்த போர் இதுக்கு பழிதீக்கும் வண்ணமாக அடுத்தது உஹதினுடைய போர். ஆயிரக்கணக்கான பெரும்படைகளை எடுத்துக் கொண்டு வந்த அபூஜஹல் முன்னால் நிற்கின்ற ஒரு பெரும் கொடுமை பதிலே நிகழ்ந்ததென்றால், அபூ சுஃபியான் சபதமேற்று வந்து உஹதில் நிற்கின்றார். எல்லா நேரங்களிலும் போர் வியூகங்களை வகுத்துக் கொண்டே இருக்க வேண்டி இருக்கின்றது. எந்த நேரத்திலே மார்க்கத்தை சொல்வது, எந்த நேரத்தில் சஹாபாக்களை தர்பியா செய்வது, எல்லாமே கேள்விக்குறியாக கூடிய அளவிற்கு மிக பெரும் சூழல் இக்கட்டான ஒரு நிலை ஏற்படுகிறது. குறைசிகள் தான் இவர்களை எதிர்க்கின்றார்கள், மக்காவில் இருந்துதான் எதிர்ப்பு வருகின்றது என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிறது. பன்னாட்டு படையெடுப்பு, மக்காவிலிருந்து மதீனா வரை எத்தனை கூட்டம் இருக்கின்றதோ அத்தனை கபீலாக்களும் ஒன்று சேர வந்து ஹந்தக்கிலே தாக்குதல் தொடுக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கே ஒரு விரக்தியான நிலை ஏற்படுகிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இது என்ன வாழ்க்கை? அல்லாஹுவின் தூதர் அவர்களே, என்றாவது ஒரு நாள் நாம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் வராதா? காலையிலும் ஆயுதங்களுடனே எழுகின்றோம், உறங்கும் பொழுதும் ஆயுதங்களுடனே உறங்குகின்றோமே, ஒரு பாதுகாப்பான நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா? உனஃபீஹி ஸலாஹ, ஆயுதங்களை கீழே வைத்து விட்டு நாம் நிம்மதியாக உறங்க முடியாதா யா ரசூலல்லாஹ்? எந்த நேரத்தில் இந்த சஹாபி இந்த கேள்வியை கேட்கின்றார்? இந்த உலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் சிக்கல்களுக்கு இந்த சஹாபியினுடைய கேள்வியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதிலும் மிகச்சிறந்த ஒரு படிப்பினை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கூறுகின்றார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லன் தல்பசு இல்லா யஸீரன் ஹத்தா யஜ்லிஸ் அர்ரஜுல் மின்கும். ஒரு நேரம் வரும், அந்த நேரம் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கின்றது, மிக சீக்கிரத்திலே நீங்கள் அதை கொண்டு கொள்வீர்கள். உங்களில் ஒரு மனிதர் ஒரு பெரும் கூட்டத்திலே தன்னுடைய முட்டுக்காலில் கையை வைத்து இறுக கட்டிக்கொண்டு நிம்மதியாக இருக்கலாம்,
லைசத் ஃபீஹிம் ஹதீதத்துன், அந்த கூட்டத்தாரிடத்தில் எந்த ஆயுதமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், கொஞ்சம் பொறுத்திருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிலை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குகின்றார். வாதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம். உங்களுக்கு முன்னால் ஆட்சியை அல்லாஹ் இந்த மக்களிடத்திலே கொடுத்ததை போன்று உங்களிடத்திலும் ஆட்சியை கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய தீனை பொருந்தி கொண்டான். உங்களுக்கு வாக்குறுதி எதை அளிக்கின்றான்? இந்த உலகினுடைய ஆட்சி அதிகாரங்களை உங்களுக்கு கொடுப்பேன். எங்களுக்கு நிம்மதியே இல்லையா என்று பரிதவித்து கேட்கின்ற ஒரு சஹாபிக்கு, நிம்மதி இழந்து கேட்கின்ற ஒரு நபித்தோழருக்கு அல்லாஹ் ஆயத்தின் மூலமாக சொல்லுகின்றான், நான் வாக்குறுதி தருகின்றேன், இந்த உலகம் உங்கள் காலடியில் வரும். ஆனால் நிபந்தனை இருக்கிறது. யாருக்கு? வாதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், மிகச்சரியான ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். வஅமிலுஸ் ஸாலிஹாத், நற்செயல்கள் உங்களுடைய வாழ்வாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் நிபந்தனை. பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் கஃபர பஅத தாலிக், இதற்கு பிறகும் இவைகளை யார் நிராகரிக்கின்றார்களோ, ஃஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள் பாவிகள். பாவிகளிடத்தில் அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்களை கொடுக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான், அவர்களுடைய வாழ்க்கையிலேயே கொடுத்தான். அவர்களை ஓட ஓட விரட்டிய மக்காவை நபியினுடைய கைவசம் அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான், ஃபத்ஹ மக்கா. அவர்கள் மீது சதித்திட்டங்களை தீட்டிய ஹைபரை, யூதர்களை அல்லாஹ் ஹைபரை முழுவதுமாக கைவசம் கொடுத்தான். பஹ்ரைனுடைய ஆட்சியை கொடுத்தான். ஜசீரத்துல் அரப் என்ற அரபிய தீபகற்பம் முழுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உலக வாழ்வு முடிவதற்கு முன்னால் அவர்களுடைய கைவசப்படுத்தி கொடுத்து விட்டான். ஹிரக்கலுக்கு தவால் எழுதுகின்றார்கள். ரோம பேரரசிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவால் எழுதுகின்றார்கள். பாரசீக பேரரசிற்கு தபால் எழுதுகின்றார்கள். நஜ்ஜாஷி மன்னருக்கு தபால் எழுதுகின்றார்கள். ஒம்மான் நாட்டு அரசருக்கு தபால் எழுதுகின்றார்கள். சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அரசர்களுக்கும். யாரை அந்த நேரத்திலே இந்த உலகம் சூப்பர் பவர் என்று சொல்லிக் கொண்டிருந்ததோ, மிக பெரும் சர்வாதிகாரமிக்க வல்லமை என்று சொல்லிக் கொண்டிருந்ததோ, அவர்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுகின்றார்கள். ஒன்று, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்று உங்களுடைய மக்களுக்கும் சேர்த்து நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லது நாளை மறுமையில் நரகத்திற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலோ நிலைமையே மாறிவிட்டது. ஹாலித் பின் வலீத் பாரசீக பேரரசை முழுவதுமாக கைப்பற்றுகின்றார். அபு உபைதத் பின் ஜர்ரா இன்றைய சிரியாவை முழுவதுமாக கைப்பற்றுகின்றார். அம்ரு பின் ஆஸ் கிபித்தி கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் வசித்துக் கொண்டிருந்த ஈஜிப்டை கைப்பற்றுகின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ரோம பாரசீக பேரரசுகளை எல்லாம் தாண்டி கான்ஸ்டான்டினோபிள் வலையில் விழுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஐரோப்பாவின் வாசல் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெயின் உந்துலுஸ், இந்த பக்கம் சைனா வரைக்கும் இஸ்லாம் சென்று ஆட்சி அமைக்கின்றது, ஆட்சி அமைக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதி இப்னு ஹாத்தம் என்று ஒரு சஹாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அதியே உங்களுக்கு ஹியரா என்ற இடம் தெரியுமா என்று கேட்டார்கள். அதி மிகப்பெரும் செல்வந்தர், கிறிஸ்தவராக இருந்தவர், பல்வேறு நாடுகளுக்கு கடல் பயணம் செய்தவர். அவரிடத்திலே கேட்கின்றார்கள், பல்வேறு நாடுகளுக்கு நீர் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றீரே, ஹியரா என்ற இடம் உமக்கு தெரியுமா? அரபு நாட்டிலிருந்து மிக தொலைதூரத்தில் இருந்த ஒரு தீபகற்பம் அது. அவர் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது, அதையே தெரிந்து கொள்ளும். ஹியராவில் இருந்து ஒரு பெண் எந்த துணையும் இன்றி, யாருடைய பாதுகாவலும் இன்றி வருவார், காபாவிற்கு வந்து நிம்மதியாக தவாப் செய்துவிட்டு தன்னுடைய நாட்டிற்கு திரும்புவார். அந்த நேரத்தை நீ பார்க்க போகின்றீர். எந்த அளவிற்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அடுத்து சொன்னார்கள், கிஸ்ராவினுடைய ஆட்சி அதிகாரங்களின் பொக்கிஷங்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி திறந்து விடப்படும், அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். மூன்றாவது சொன்னார்கள், செல்வம் கரை உரண்டோடும், எல்லோருக்கும் கொடுக்கப்படும். எல்லோரும் சொல்லுவார்கள், எங்களுக்கு வேண்டாம், எங்களிடத்திலே நிரம்ப இருக்கின்றது, இதற்கு மேல் எங்களுக்கு செல்வம் வேண்டாம் என்றொரு நிலையை முஸ்லிம்களாகி நீங்கள் அடைவீர்கள். அதி இப்னு ஹாத்தம் சொல்லுகின்றார்,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முந்திய இரண்டையும் என்னுடைய வாழ்நாளிலேயே நான் பார்த்து விட்டேன். செல்வம் கரை புரண்டோடும் நிலையை நான் பார்க்கவில்லை, நீங்கள் பார்ப்பீர்கள் என்று இந்த உம்மத்திற்கு சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் நிம்மதி பெற வேண்டும் என்றால், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் அச்சமின்றி வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ்வினுடைய அவனது ரசூலுடைய தீன் எப்பொழுது இந்த உலகத்தில் நிலைநிறுத்தப்படுமோ அப்பொழுதுதான் அது சாத்தியம். இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, உலகத்தினுடைய மக்கள் அனைவரும் நிம்மதி இழந்து காணப்படுகின்றார்கள். ஒருபுறம் அமெரிக்காவிலே டிரம்ப் வந்ததற்கு பிறகு நிலைமை மாறிப்போய்க் கொண்டிருக்கின்றது. அங்கிருக்கின்ற முஸ்லிம்களுக்கு மட்டுமில்லை, அங்கிருக்கின்ற அனைத்து சிறுபான்மையினருக்கும், வெளிநாட்டிலே இருந்து அங்கு பிழைக்க வந்தவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அச்சம் நிலவுகின்றது. இவர் வந்துவிட்டால் என்ன ஆகும் என்று பயந்து கொண்டிருந்தவர்களெல்லாம், ஆகா இனிமேல் அமெரிக்கா தொலைந்து போய்விட்டது என்று எண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவிற்குரிய அச்சம் அங்கே நிலவுகிறது. இந்தியாவிலோ மதச்சார்பற்ற சக்திகள், நடுநிலைவாதிகள், நீதிவான்கள் எல்லாம் எதை பயந்து கொண்டிருந்தார்களோ அந்த ஆட்சி வலுவாக போய்க் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் முடிவுகள் இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் பயத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. எல்லோரும் கவலை அடைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்றைய நாட்டு பிரதமர் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுதே 200 ஆண்டுகால அடிமை இந்தியாவிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கின்றது என்று சொல்லவில்லை, 1200 ஆண்டுகால அடிமை தலையிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கின்றோம். முகலாயர்களுடைய ஆட்சி, அதற்கு முன்னால் உள்ள முஸ்லிம்களினுடைய ஆட்சியையும் சேர்த்தே அவர் சொல்லிவிட்டு, எப்பொழுது உத்தரப்பிரதேசத்தினுடைய எலெக்ஷன் அவர்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டதோ அப்போது அடுத்த அறிக்கையை அவர் சொல்லுகின்றார். முந்தானால் 2 நாட்களுக்கு முன்னால் தன்னுடைய அறிக்கையை அவர் இப்படி வெளியிடுகின்றார், புதிய இந்தியா பிறந்து விட்டது. இதற்குள் 1000 அர்த்தங்கள். இதற்கு பின்னால் அவர்களுடைய திட்டங்கள், அவர்கள் எந்த திட்டங்களை எப்போது செய்வோம் என்று வெளியில் சொல்லுவதில்லை, சொல்கின்றார்கள், அடுத்த நேரத்திலே அது அமலுக்கு வருகின்றது. இதற்கு முன்னால் அசோக் சிங்கால் சொன்னார், பெரும்பான்மையினருடைய ஆதரவுடனே சிறுபான்மையினர்களுடைய ஆதரவின்றி எங்களால் ஆட்சி நடத்த முடியும், எங்களால் இந்த நாட்டை கைப்பற்ற முடியும் என்று நாடாளுமன்ற தேர்தல்கள் நிரூபித்து விட்டதை போல ஒவ்வொரு மாநிலத்திலும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். அயோத்தி, காசி, மதுராவை முஸ்லிம்கள் விட்டுக் கொடுத்து நிம்மதியாக வாழ கற்றுக் கொள்ளுங்கள், இல்லையே இந்துக்களை ஒருங்கிணைத்து பொது சிவில் சட்டம் வரைக்கும் இந்த நாட்டிலே அமல்படுத்தியே தீருவோம். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அனைவரும் கிண்டல் அடிக்கின்றார்கள், பிஜேபியை பல்வேறு விதமான மீம்ஸுகள் போட்டு கிண்டல் அடிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய திட்டங்களை திறமையாக, மிக அழகாக காய் நகர்த்தி வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏறத்தாழ இப்பொழுது 14 மாநிலங்களில் அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 14 மாநிலங்கள், கோவா மணிப்பூர் உட்பட 14 மாநிலங்கள் பிஜேபியினுடைய கைவசம் இருக்கிறது. இதனால் 21% இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் கேடல்ல, 79% இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கும் கேடுதான். 2% மக்கள் மட்டும்தான் இந்த ஆட்சியிலே நிம்மதியாக இருப்பார்களே ஒழிய மீதி அத்தனை பேரும் நிச்சயம் கொடுமைக்கு ஆளாக்கப்படுவார்கள். சமீபத்திலே தற்கொலை செய்து கொண்ட முத்துகிருஷ்ணனுடைய இறப்பு அதற்கு மிகப்பெரியது ஒரு சாட்சி. உயர் கல்வி நிலையங்களிலே தங்களுக்காக வேண்டி எந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதோ அதன் மூலம் போய் சேர்ந்த பிறகும் கூட தங்களுக்காக வேண்டி வழிகாட்டக்கூடிய பேராசிரியர்கள் எங்களுக்கு வழிகாட்ட மறுக்கின்றார்கள் என்று அவர் கொதித்து போய் சொல்கின்றார். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்கள் உயர்கல்வி நிலையங்களிலே சேர்க்கும் பொழுது ஒரு தாம்பு கயிறு கொடுத்து அவர்களை தூக்கு மாட்டி கொள்ளுங்கள் என்று இறந்து போன ரோஹித் வெமுலா கதறி எழுதியிருக்கின்றார். இந்த நிலைமை இந்த அளவிற்கு வெடித்த பிறகும் கூட 107 பேர் கிரிமினல்களை கொண்டு, ஏறத்தாழ 143 கிரிமினல்களை கொண்ட பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை அரசு ஒன்று யூபியில் ஏறி உட்காரப் போகின்றது.
யார் முதல்வர் என்று அவர்கள் அறிவிக்கவில்லை. இன்னார் முதல்வராக வருவார் என்று அவர்கள் அறிவிக்கவில்லை. அங்கு மோடியும் அமித்ஷாவும் தான் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ராமன் லட்சுமணன் என்று பெயர் வைக்கப்பட்டார்கள். எடுத்த எடுப்பிலேயே மோடி விஷம் கக்கினார். தன்னுடைய பிரச்சார பேருரையிலே எடுத்த எடுப்பிலேயே வகுப்புவாதத்தினுடைய மிகப்பெரிய தீயை மூட்டினார். எங்கு சென்றாலும் இதே பேச்சுக்களையே பேசிக் கொண்டிருந்தார். மிக உச்சகட்டமாக சொன்னார், ரமலானுக்கு உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் கொடுப்பதை கூட தீபாவளிக்கு இவர்கள் கொடுக்க மறுக்கின்றார்கள். அத்தகைய ஆட்சி உங்களிடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய மத துஷ்பிரயோகம் இது! எத்தனை பெரிய திமிரான பேச்சு இது! ஆனால் இந்த நாட்டினுடைய அத்தனை ஊடகங்களும் வெளிப்படுத்தினவே தவிர மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. அமித்ஷா தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகின்றார், பிஜேபியின் முதல்வர் யூபியினுடைய ஆட்சி மன்றத்திலே உட்காருவாரோ, அன்றைக்கு இரவு 12 மணிக்கு யூபியில் இருக்கக்கூடிய அத்தனை இறைச்சி கூடங்களுக்கும் சீல் வைக்கப்படும். மதவாதமும் சாதியவாதமும் ஒன்றாக சேர்ந்து விட்டது. இந்த ஆட்சியிலே ஏறத்தாழ 800 தடவை மாணவர் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. இவைகளெல்லாம் உங்களுக்கு தகவல்களுக்காக வேண்டி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதை மிகுந்த படிப்பினையோடு நாம் உற்று நோக்க வேண்டும். இவர்கள் எப்படி இங்கே ஜெயிக்க முடிந்தது? யூபி என்பது சாதாரண இடம் அல்ல. அதிலும் இந்த தேர்தலிலே முதன் முதலாக அவர்கள் வெளியிட்ட வெற்றி அறிவிப்பு எங்கிருந்து வந்தது தெரியுமா? தேவன் தொகுதியிலிருந்து வருகிறது. தேவன் தொகுதி 60% முஸ்லிம்களை கொண்டது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை உள்ளடக்கியது. மிகப்பெரும் மார்க்க அறிஞர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகம் அது. ஏன் அந்த மார்க்க அறிஞர்கள் அந்த மக்களுக்கு வழிகாட்ட தவறினார்களா, அல்லது அந்த மார்க்க அறிஞர்களுடைய பேச்சை அந்த மக்கள் ஏற்க தவறினார்களா? தேவ்பந்த் அல்ல, தேவ்பந்தினுடைய பெயரை மாற்றுவோம் என்று இன்றைக்கு காலையில் இருந்து தேவ்பந்தினுடைய அனைத்து சுவர்களிலும் பிஜேபியினுடைய வான்போஸ்டுகள் அடித்து ஒட்டப்பட்டு விட்டது. பல்வேறு நகரங்களிலே முஸ்லிம்கள் இந்த ஆண்டோடு இந்த ஊரை விட்டு காலி செய்து விட வேண்டும் என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஆட்சியில் ஏறி அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுக்கவில்லை. தேவந்தனுடைய எம்எல்ஏ சொல்லுகின்றார், மகாபாரதத்தினுடைய சான்றை வைத்து நான் சொல்லுகின்றேன், இது இறைவனுடைய பூமி, சிவனுடைய பூமி, இங்கிருந்து முஸ்லிம்கள் வெளியேற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது யார்? இவர்களுடைய பிரச்சார யுக்தி எப்படி இருந்தது? மதச்சார்பற்ற சக்திகளினுடைய பிரச்சார யுக்தி எப்படி இருந்தது? இரண்டையும் நாம் இடைபோட்டு பார்க்க வேண்டும். வருங்காலங்களிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய நமக்கு இது பலன் தரும் என்பதால் நான் இதை எடுத்து பேசுகின்றேன். சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய முன்னால் நிழலாடி கொண்டிருக்கிறது. அங்கே மதச்சார்பற்ற சக்திகள் திடீரென தங்களுக்குள்ளே சண்டை போடுகிறது, பிரிவினை பேசுகிறது. எப்பொழுது அவர்கள் ஒன்று சேர்ந்தார்களோ அந்த ஒன்று சேர்ந்ததிலிருந்து அவர்களுக்கு நேரமே கிடைக்கவில்லை, நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் என்று மக்களிடத்திலே சொல்வதற்கு. ஆனால் பிஜேபி தன்னுடைய 100க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு, ஆர்எஸ்எஸ் கிளைகள் ஏறத்தாழ நாம் அறிந்த வரைக்கும் 135 கிளைகள் இருக்கிறது. 135 கிளைகள், சேவா பாரதி, விஸ்வ ஹிந்து பரிஷத், இந்து முன்னணி, பஜ்ரங் தள், மலைவாழ் பிரதேசத்திற்காக வேண்டி தனியாக, கிறிஸ்தவர்களிடத்திலே பணி செய்வதற்கு தனியாக என்று அவர்களுடைய பிரிவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே போகலாம். 135 கிளை அமைப்புகள் இருக்கின்றன. 135 கிளை அமைப்புகளினுடைய தொண்டர்களும் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒவ்வொரு வீடாக சென்று தங்களுடைய நிலைகளை எடுத்து வைத்தார்கள். காங்கிரஸ் இடத்திலோ சமாஜ்வாதி இடத்திலோ இத்தகைய இளைஞர் அமைப்புகளோ தன்னார்வ தொண்டர்களோ கிளை அமைப்புகளோ எதுவுமே கிடையாது. முயற்சி செய்தார்கள், வெற்றி கனியை பறித்தார்கள். முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலே யார் முயற்சி செய்தாலும் அதற்குரிய பலனை கண்டிப்பாக கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான். அவர்கள் என்ன சொன்னார்கள்?
இதோ இருக்கின்ற இந்த குடும்பம் யூபியுடைய மொத்த சொத்துக்களையும் தின்று கொண்டிருக்கின்றது, நியாயமா? மக்கள் அப்படியே மாறிட்டான். எது அடிப்படையான உண்மை என்பதை அவன் சிந்திக்கவில்லை. எப்படி இங்கே ஆட்சி மாற்றம் நடைபெறும் பொழுது ஆட்சியின் முதல்வர் பதவியிலே யார் உட்காருவார்கள் என்று நினைக்கும் பொழுது சசிகலா கும்பல் இங்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் தங்களுடைய பதிவுகளை தந்தார்களோ உடனே மக்கள் எல்லாம் ஆற வச்சிட்டாங்க. ஆமா, இந்த கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் வரக்கூடாது, ஆனாலும் பிஜேபியை சார்ந்த அரசு வரலாம். மதவாதமா மாபியாவா என்று தெரியும் பொழுது மாபியா வரக்கூடாது என்ற எண்ணத்திலே மக்கள் வருவார்கள். ஏனென்றால் மக்களினுடைய இயற்கை குணம் அது, என்னிடத்திலே பணங்காசுகள் இல்லை, பணம் இருக்கின்ற ஒருவன் இவன் உருப்படக்கூடாது, இவன் இருந்து பணத்தை புடுங்கணும். இந்த நிலைமை மக்களினுடைய மனோபாவம், இந்த நிலையை, இந்த உளவியல் ரீதியான நிலையை தெரிந்து கொண்டு முதன் முதலாக RSS இந்த பிரச்சாரத்தை யூபி மக்களிடத்திலே வலுவாக வைத்தது. எனவே மக்களினுடைய சிந்தனை மாறிவிட்டது. இரண்டாவதாக, மதச்சார்பற்ற சக்திகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தங்களுக்கு இடையிலே பிரிந்து கிடந்தார்கள். ஒற்றுமையே கிடையாது. ஈகோ, விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை. ஒரு நல்ல உதாரணம் ஒன்றை ஒரு பெரியவர் சொன்னார். மழை துளி சிறிது சிறிதாக வருகிறது, ஆனால் அது ஒன்றாக சேர்ந்து அலையாக மாறும் பொழுது பெரும் பெரும் கட்டடங்களையும் இடித்து விட்டு போய்விடுகிறது. அதே சமயம் பெருவெள்ளமாக இருக்கக்கூடிய இந்த நீர் ஆவியாக மாறி மேலே இருந்து மழை துளியாக கீழே விழும் பொழுது காற்று கூட அதை பரத்தி சென்று விடுகிறது. அதுதான் யூபியிலே நிகழ்ந்தது. தேவன் தொகுதியிலேயே சமாஜ்வாதி கட்சியிலிருந்து ஒரு முஸ்லீம் போட்டியிடுகின்றார், பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து ஒரு முஸ்லீம் போட்டியிடுகின்றார், உவைசியினுடைய கட்சியிலிருந்து ஒரு முஸ்லீம் போட்டியிடுகின்றார், இதை தவிர அஜீசிங் கட்சியிலிருந்து ஒரு முஸ்லீம் போட்டியிடுகின்றார், இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்கின்றதோ அத்தனை கட்சிகளிலிருந்து முஸ்லீம்கள் போட்டியிடுகின்றார்கள். பிஜேபியிலிருந்து ஒரே ஒரு கிரிமினல் மட்டும் போட்டியிடுகின்றார். முஸ்லிம்களுடைய வாக்கு பிரிகிறது, தெளிவாக தெரிகிறது. சமாஜ்வாதி கட்சிக்கு 75,000 ஓட்டு கிடைக்கிறது, பகுஜன் சமாஜிற்கு 55,000 ஓட்டுகள் கிடைக்கின்றது, ஓய்சியினுடைய வேட்பாளருக்கு 35,000 ஓட்டுகள் கிடைக்கிறது, பிஜேபியினுடைய வேட்பாளர் வெறும் 105,000 ஓட்டில் ஜெயிக்கின்றார். எங்கே கோட்டை விட்டோம்? சிறு சிறு ஈகோக்களுக்காக வேண்டி எம்முடைய சமுதாயத்தை நினைத்தவர்களெல்லாம் தலைவர்களாக மாறிக்கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் தனியே நிற்பேன் என்று நீங்கள் சபதம் எடுத்தால் இந்த உம்மத்தை நீங்கள் படுபாதாளத்தில் தள்ளுகின்றீர்கள். தமிழ்நாட்டிலும் இத்தகைய சூழ்நிலை உருவாகுவது வெகு தொலைவில் இல்லை. இங்கிருக்கக்கூடிய கட்சிகளும் இயக்கங்களும் இயக்க வெறியிலும் கட்சி வெறியிலும் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறது. உவைசி இடத்திலே நதுவத்துல் உலமாவில் இருந்து சல்மான் நதுவி அவர்கள் கெஞ்சினார்கள், தயவு செய்து நீங்கள் யூபி தேர்தலில் நிற்காதீர்கள், இங்கே விட்டு கொடுங்கள் என்று கேட்கவில்லை. பல்வேறு முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், அவர் இறங்கி வரவே இல்லை. ஒரு சமயம் நம்முடைய இந்த மாநிலத்திலும் இப்படி ஆகிவிடக் கூடாது. இங்கும் இயக்கங்கள், முஸ்லிம் இயக்கங்கள், முஸ்லிம் கட்சிகள் பல்வேறு விதமாக சிதறி கிடக்கின்றது. எங்கு முஸ்லிம்கள் அடர்த்தியாக இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே அத்தனை பேரும் முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தினால் பிறகு அந்த இடத்தில் என்ன நிலைமை ஏற்படும்? மிக எளிதாக இன்னொருவர் ஜெயித்துக் கொண்டு போய்விடுவார். இதற்கு மிகச்சிறந்த சாட்சி கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற தேர்தலிலே இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர், பிஜேபியினுடைய அமைச்சர் வெற்றி பெற்றது. அத்தனை பேரும் கிறிஸ்தவ வேட்பாளர்களை நிறுத்துகின்றார்கள், அங்கு கிறிஸ்தவர்கள் அதிகம், கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு பிரிகிறது. மிக எளிதாக பிஜேபியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுகின்றார். முழு தமிழகத்திலிருந்தும் ஒரே ஒரு வேட்பாளர் இன்று அவர் அமைச்சராக மாறி நிற்கின்றார். அன்பு பெருமக்களே, முஸ்லிம்கள் மிக மிக சரியாக பாடம் படித்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த நிலைமை இருக்க வேண்டும். இரண்டாவது, முஸ்லிம்கள் தங்களுடைய திட்டத்தை அமைதியாக செய்ய வேண்டும். எதை எடுத்தாலும் பேஸ்புக்ல போ, எதை எடுத்தாலும் வாட்ஸ்அப்ல போடுறது. ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டா போதும், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உடனே விழா எடுக்கிறது, அதை சமூக ஊடகங்களிலே பகிரங்கப்படுத்துவது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். அபூதரிடத்திலே சொல்லுகின்றார்கள், அபூதரே, நீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை வெளியே சொல்லாதீர். நபியிடத்திலே நமக்கு முன்மாதிரி இல்லையா? பத்ர் போரிலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறை கைதியாக பிடிக்கப்படுகின்றார்கள். குஃபார்களுடைய தரப்பிலிருந்து, முஷ்ரிக்கீன்களுடைய தரப்பிலிருந்து கைதியாக பிடிக்கப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கட்டு மிகவும் இறுக்கமாக இருந்தது. அவர்களை கட்டி வைத்திருந்த அந்த கட்டு, அப்போது சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தங்களுடைய சிறிய தந்தையினுடைய கட்டு இறுக்கமாக இருக்கின்றது, சற்று நெகிழ்த்து விடவா என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லா கைதிகளையும் நீங்கள் நெகிழ்த்து விடுவதாக இருந்தால் அவருக்கும் அந்த சலுகையை செய்யுங்கள், இல்லை என்றால் வேண்டாம். கைதியாக பிடிக்கப்பட்டு இறுக கட்டப்பட்டு பிணை தொகை கொடுத்து அவர் மக்காவுக்கு செல்கின்றார். ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு முன்னாலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவிலே நடக்கின்ற விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வதற்காக வேண்டிதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஒரு இஸ்லாத்தை ஏற்காத முஷ்ரிக்கை போல இருத்தி வைத்திருந்தார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் இது? ஃபத்ஹ் மக்காவுக்காக வேண்டி, மக்காவினுடைய படையெடுப்பு நடத்துவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள். மதீனாவிலிருந்து மக்காவினுடைய திசையை விடுத்து வேறு திசைக்கு செல்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு தெரியாது, மக்காவினுடைய திசைக்கு படை வரும் வரை நாம் மக்காவை நோக்கித்தான் செல்கின்றோம் என்பது தெரியாது. களத்தில் நிற்கும் பொழுது தந்திரம் தேவை, களத்தில் நிற்கும் பொழுது சமயோஜிதம் தேவை. இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே அது பெருவாரியாக விடுபட்டு விட்டது. எதை எடுத்தாலும் விளம்பரப்படுத்துவது, எல்லாவற்றையும் வெளியே சொல்வது, முழுக்க முழுக்க இது பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எனவே இனி வருகின்ற நாட்களில் முஸ்லிம்கள் படிப்பினை பெற வேண்டும். நாம் தேர்தல் களத்தை எவ்வாறு சந்திக்க வேண்டும், அவர்கள் அதற்கு பாடம் படித்துக் கொடுத்தாலும் அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வீடு வீடாக சென்று நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். கட்சிகளும் இயக்கங்களும் அதற்காக வேண்டி அடித்தளமிக்க தங்கள் தொண்டர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களுடைய திட்டங்களை நீங்கள் ரகசியமாக வையுங்கள், பகிரங்கப்படுத்தாதீர்கள். பகிரங்கப்படுத்தினால் எதிரி இந்த திட்டத்தை மழுங்கடிப்பதிலே தன்னுடைய செயல்வீரத்தை காட்டிவிடுவான். அடுத்து அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையிலே சொல்லதை போன்று, வாதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், நீங்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்தால் இந்த ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு வழங்குவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். ஆனால் அதற்கு தேவை ஒற்றுமை, அதற்கு தேவை நற்செயல்கள், மீண்டும் அடிப்படை உண்மையான ஈமான். ஈமானும் நற்செயல்கள் அமலு சாலிஹாத்தும் உங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் பிளவுபடாத தன்மையும் மட்டுமே மீண்டும் பாசிசத்தை வேறறுக்கும், இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த பாசிசம் வளர்ந்து கொண்டிருக்கும் என்பதை மனதில் பதிய வைத்து வருங்காலங்களிலே இதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். வஆக்ரு தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.